Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி வீடியோ தான் கேஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நிறைய டைனோஸை பிடிச்சிருப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸை தான் டிபிட் பண்ணி பிடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து புது புது பயோம்ஸுக்கெலாம் நம்ம வந்து போயிருப்போங்க. ஓகேங்களா? புது புது பயோம்ஸுக்கு போயிட்டு புது புது டைனோஸ் நினைக்கிறேன். நம்மள்கிட்ட வாட்டரில் ஒரு ஓப்பியான ஒருத்தன் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போவோம். நான் இன்னைக்கு ஸ்டார்டிங்லே சும்மா தாறுமாறாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏய், இந்த இடத்துல பாருங்க, இன்னொருத்தவன் 29 ஃபயர் டைப்பு. ஓகே, ஆரம்பிடா ஆட்டத்தை ஆரம்பி. ஏ, இது ஐஸ் டைப்பா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இன்னும் ஒரு ஏ கேவேந்திர போகிறோம். செம்மையாக டேமேஜ் பண்ணுறாங்க. 1% தானா? முடிஞ்சு போச்சு. பூச்சி சரியான டேமேஜ். சரி ஓகே, அவனை விடுங்க. சரி, நம்ம இவனையாச்சும் படுங்க. எப்படி நின்று பார்க்கறான் பாருங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பயோம்ஸ் போனோம்னு வச்சுங்களா. டிஃப்ரெண்ட், ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு பார்ட்டி மாற்றி எடுத்துட்டு வரேங்க. ஓகே, நீ போ. ஸ்பார்க்கெட் பலு, இக்வலு, இதுக்கு பதில் இப்போ பிடிச்சது எல்லாம் லோ லெவலில் இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறது, மறுபடியும் இதை லெவலப் பண்ணணும். லெவலப் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் செம்மையாக போவோம். இது என்னது இது? இருங்க வரேன், இது என்னன்னு பார்ப்போம். 5th லெவலில் நான் எதுவும் பிடிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓ, இவனா? இவனை தூக்கிட்டு போயிட்டு கோழி இருக்க இடத்துல போட்டுறேன். ஐ திங்க் இது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இதை நான் எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமா? அதுக்கு பதில் ஸ்பார்க்கிட்டே சூப்பராக தான் இருக்கும். வாட்டருக்கு இப்போ நான் ஒருத்தனை பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம லெவலப் பண்ணணும். லெவலப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். பாஸ் ஃபைட் பண்ணணுன்னா ஹலூச்சாக இருக்கும். ஸோ இவனை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, சரிங்க வரேன். நம்ம இன்னும் கொஞ்சம் பேர்ல் செஞ்சு எடுத்துப்போம். இது ஒரு 5 செஞ்சுக்கலாம். இந்த பால் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பால் இது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குதே. நம்ம ஆட்கள் எல்லாரும் தூங்கிட்டானுங்களே. ஆ, பென்குயின் எழுந்து வந்துட்டாங்க. வாடா பென்குயின், வாடா 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 வாடா. நீ வரத்துக்குள்ள நான் செஞ்சே முடிச்சிருவோம்டா. நைஸு, அதான் ஒன்றே ஒன்று செஞ்சுருக்கேன். ஆ, அவ்வளோதான்டா, வாடா. பென்குயின் வந்தானே கொஞ்சம் வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 2-3 ஒர்க்கர்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஆக்சுவலி இந்த இவன் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேங்க. நான் இப்போது இவனை தெரியாதனமாக எடுத்து வந்து பார்ட்டியில் விட்டுட்டேன். கமெண்டில் சொல்லியிருந்தீங்களா? ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவனை நான் பிடிச்சது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செஞ்சு வச்சுக்கலாம். ஹெல்ப் பண்ணுவோண்ணா. ஏய், ஹே, சிவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண முடியுது கைஸ் நம்மளால். ஓகே, முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டேன், நம்ம கிளம்பிடுவோம். எத்தனை மணி நேரம் இருக்குது? இதுதான் இருக்குது. 1 மணி நேரம் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அப்போ பயிருக்கு ஒன்று ஸ்பார்க்கெட்டு வேணாம். இது ஏர் கேனன் மட்டும்தான் பண்ணும். சரி ஓகே, இவனை இறக்கி விடுவோம். இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவனையே தூக்க முடியும்னு நினைக்கிறேங்க. போட்டு இவனையே தூக்கியாச்சு. இல்லை, எருமாடு கணக்கில் இருக்கிறான். இவன் எதுக்கும் சரி போட்டு வரமாட்டான். போயிட்டு தண்ணியாச்சும் ஊத்துறா போடா. செடி தண்ணி பாய்ச்சிட்டு வா.
இவருக்கு சிவன வேலை செய்யறான். ஓகே இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். வெளியவா. செம்மையா இருக்கு இது. ஆனா இது மேலாம் வந்து ரைட் பண்ண முடியாது. இது இதுவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நீனு. ஓகே இது ரைட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம தண்ணியில் போகலாம். ஏன்னா அந்த குதிரை சாடல் மாதிரி காட்டுது. சரிந்தா இவனுங்கெல்லாம் அடிச்சு ட்ரைனிங் எடு. போடுதல் 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 அவனை. அடி அடிய எங்கடா போகிறேன் போடு. வேலைக்கு ஆக மாட்டா போலியே. இங்கே பேர் ஒருத்தன் மண்ணுக்குள்ளே போயிட்டான் பார். சரி ரைட் ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடலாம். நம்ம நல்லா தான் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் இவனை பூஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா லெவலில் ஏறிடுவான். கடைசியாக எங்கே அடி வாங்கினேன்? இந்த இடத்துல தான் அடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஓகே இது மேலே போனால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் டைப் இருந்துச்சுல. ஸோ அங்கே போயிடுவோம். ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு ஃபயர் டைப் பிடிக்கணும் கைஸ். வேறு லெவலில் இருக்கணும் அந்த ஃபயர் டைப் பார்க்குறதுக்கே. வாடா போகலாம். ஃபஸ்ட்டு மேலே பறந்து போயிடுவோம். இல்லை கைஸ் இப்படி போகலாமா இப்படி போகலாமா? என்கிட்ட இப்போ பவர்ஃபுல்லான வாட்டர் டைப் கிடையாது. பவர்ஃபுல்லான வாட்டர் டைப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஃபயரே அடிக்க முடியும். பரவாயில்ல என்கிட்ட கோஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. பார்த்துக்கலாம். இங்கே போகலாமா இங்கே போகலாமா இங்கே போகலாமா இங்கே போகலாமா? ஓகே நான் இங்கேயே போகிறேன். மேப்பில் இந்த ஏரியா இருக்குல்ல, மேப்பில் இந்த ஏரியா இருக்குது கைஸ். புதுசாக இப்போ தான் கைஸ் போகிறோமே இந்த இடத்துக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல தரமா ஏதாச்சும் ஃபயர் டைப் இருக்கும். மவுண்டைன் ஒப்சிலிடியன் போக முடியலை. இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு வேறு ஒரு சூட் வேணும், ஃபயர் சூட் வேணும். சரி ரைட் ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். நான் ஃபயர் சூட் செஞ்சுட்டு இந்த பக்கம் வரேன். என்ன மூங்கில் காடா? ஏய் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு கிஸ். ஓ சூப்பராக இருக்கு. ஓகே யூஸ் யுவர் பவர் ப்ளீஸ். அட்டாக் போடு வேற லெவல். அது என்ன அட்டாக் பண்ணுதுன்னு தெரியலடா. ஐயோ கொன்னு யாராய்வ பிடிக்கிறதுக்குள்ள கொன்னுட்டடா. நீதானா முடிச்சு விட்டுரு. ரொம்ப டைம் எடுக்காத. டப்புன்னு டப்புன்னு அவனெல்லாம் முடி. அவ்வளோதான் போதுமா? ஓகே இதோட எக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுன்னு நினைக்கிறேன். சார் என்கிட்ட அந்த எக் ரெண்டு இருக்கு, அதனால வேணாம். இவனை பிடிச்சிருக்கலாம். நல்லா தான் இருந்தான் கிராஸ் டைப்பு. இவனை எட்டுனு வந்து வீட்டில் உடனே தும்மு தும்முன்னு ஓடின்னு இருப்பான். பேம்பு ஃபாரஸ்டே தாண்டி வந்துட்டேன். பேம்பு இதுன்னு வருது. இவனுங்கெல்லாம் சண்டை போட விட்டு சண்டை போட விட்டு நம்ம போற வைத்திக்கணும். ஏய் சில்வர் கீ கிடச்சிருக்கு. இதா முடிச்சு விடுவானுங்களே. இவனோட அட்டாக் சூப்பராக இருக்கு. கண்ட் துரத்திட்டு போய் அடிக்குது பாருங்களேன். நைஸ் வாடாடி. இந்த இடத்துல ஏதோ ஒரு எக் இருக்குது. இருந்தாலும் வேணாம். வண்டி திருப்பு வண்டி திருப்பு வண்டி திருப்பு. இந்த எக் புதுசாக இருக்குது. இதுக்குள்ளே இருந்து ஏதோ புதுசாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எக் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. பிகாஸ் இங்கே பாருங்க தரமாக ஒன்று இருக்குது. ஓகேடா இது ஆக்சுவலி என்னென்னு தெரியல கைஸ். லெவல் கம்மி தான். ஏய் கைஸ் நெருப்பாடு கைஸ் போடுறா. விடாதரா அவனை. ஃபயர் பிளாஸ்ட் போடு. செத்துறாத. மாட்டிக்கோ மாட்டிக்கிச்சு. அங்க பாருங்க கைஸ் போடு. இந்த இடம்லாம் என்ன இடம் கைஸ்? இது வேற லெவல்ல இருக்கு. ஒன்று ஒன்றும். ஓகே நான் இப்போ ஒரு ஃபயர் ஆர்டர் பிடிச்சிட்டேன். இது எலக்ட்ரிக் கைஸ். இது கம்மி லெவல் தான். கையில அடிச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மாட்டிக்கோ. கம்மி லெவலுக்கெல்லாம் அந்த பாலை யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே வந்த மறுபடியும் அடிப்பேன்.
மாட்டிக்கிச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு கேஸ் இந்த ஏரியால. இந்த இடத்துல டிஃப்ரெண்டா செம்மையா இருந்துச்சுல இந்த ஆடு பாக்குறதுக்கு. ஓகே ஓகே, இந்த இடத்துல ஒன்று இருக்கு. 18th லெவல் பாருங்க, சும்மா வேற லெவலில் இங்க வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. இது 7th லெவல் வேஸ்ட்டு. அடா போட்ரா முடிஞ்சிடுச்சா? இது அட்டாக் பண்ற போ. போடு வேற லெவலு. சூறாவளி மாட்டிக்கோ. என்ன இந்த பால்ல இது மாட்ட மாட்டேங்குது. செகண்ட் லெவல் பால் தான் போடுறேன். மாட்டிக்கிச்சு. சரி இதடா, இங்க இருக்கவங்க எல்லாரும் நீ முடிச்சு விட்டுரு. ஒருத்தனை விட்டு வைக்க, அதை எல்லாரையும் முடிச்சு விட்ரு. இவனுங்களாம் நான் பிடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை, அதனால எல்லாரையும் கதையும் முடிச்சு விட்ரு. என்னது இவனு, எனக்கு அடிக்கும் போது ஏதோ பச்சை கலர்ல வந்துகிட்டே இருக்கு. ஓகே மெழுகுவத்தி வெளிவா. ஓகே மெழுகுவத்தி விழுந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு மெழுகுவத்தி நான் பிடிச்சிட்டேன். இது வராது. ஓ செத்து போய் வருதா? தேவையில்லாம மேல கையை வச்சு மாட்டிக்காதரா தம்பி. மாட்டிக்கோ. இல்லை இந்த பால்லே மாட்ட வேண்டிய ஆள் தான். வெளியே வந்தா கண்டிப்பா அவனை கொண்டுடுவேன். செத்துரு சொன்னல, வெளியே வந்தா கொண்டுடுவேன்ட்டு. இந்த இடத்துல நிறைய இருக்குது கைஸ். இப்போ 10, அது மேலே ஒன்று தொங்கிட்டு இருக்கு பாருங்க. சரி ஓகே வேணாம், நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், பறந்து போயிட்டு வேற இடத்துக்கு போவோம். இவனுங்களே முடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேங்க. முடிச்சிட்டா பாருங்க, சும்மா வேற லெவலில் ஏற்றுறான் பாருங்க. என்னோட ஹெச்பியை முடிச்சுடு. ஓ இதுக்கு என்ன, நம்மளுக்கு வந்து ஹார்ன் கிடைக்குது. ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. ஐஸ் யாரடா கொல்ற? இங்கே ஏமா இருக்கான். 29th லெவலில் இங்கே ஒருத்தர் இருக்கான். ஐ திங்க் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைப்னு நினைக்கிறேங்க. சரி ரைட் ஓகே. இந்த சைடு சுத்தனால ஒன்று அன்லாக் பண்ணியிருக்கேனா லைட்டாக போயிட்டு. இந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட்டர் எங்கேயோ இருக்கு போல, அதை அன்லாக் பண்ணி விட்டு வருவோம். போடா எல்லாரையும் அடிச்சு போலாம் போலாம் போடா. ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இங்க பாருங்க கைஸ் ஏதோ ஒன்று ஓடுது. ஏய் சூப்பர் அச்சுச்சோ, அவன் நிறைய பேரை ஸ்பான் பண்ணி விடுறான். நம்ம ஆள் ஃபயர் டைப் இல்லை இது. இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு அடி போட்டு அவன் செத்துருவான். நான் அதுக்குள்ள அவனை நான் பிடிச்சிக்கிறேன். தயவு செய்து வெளியே வந்துடாத. ஓகே முடிஞ்சிடுச்சு கைஸ். இந்தா இவனுங்களாம் அடிச்சு நீ பவர் ஏற்றிக்கோ. இன்ஸ்டண்டாக பவர் ஏறிடுது பாருங்களேன். எல்லாத்துக்குமே ஒரே டைமில் ஹெச்பி சும்மா தாறு மாற ஏறுது. ஓகே
பாஸ் ஸ்பீட்லாம் நம்மளுக்கு வந்து எப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் நினைக்கிறேன். இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் உயிரோட இருக்கான் கன்னர். டேய் நீ மட்டும் எப்படா உயிரோட இருக்க, செத்துரு. முடிஞ்சிச்சு கைஸ். இதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் பால் நம்மளுக்கு வேஸ்ட் தான் நினைக்கிறேங்க, அவ்வளோ யூஸே பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இதுதான் கரெக்டு. முடிச்சுவிடு எல்லாரையும். சும்மா தரமா அட்டாக் பண்ணது பாருங்க. ஹெச்பி சும்மா பிச்சுக்குன்னு எருது. நைஸ். ஓகே சார், அகெயின் இன்னொரு கூடாரம் இருக்கு, இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கவன எல்லாரையும் முடிச்சு விட்டுருவாங்க. ஆ இதுக்குள்ள இதா இருக்கா? நைஸ். இதை நான் பிடிக்கணும்னு நினைச்சேன் கைஸ், பட் ஆனால் நம்மளுக்கு இது ஈஸியாகவே கிடச்சிடுச்சு. என்னடா டேய் அடிடா, எத்திங் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த நீ போயிட்டு அடி. சூப்பர்ரா. இந்த பாம்பு போடுறோம் நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுறோம். கைஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்கானு கைஸ், ஆர்மர்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. அப்படியே அந்த அட்டாக்ல செத்து போயிடுவான். சரி நம்ம வந்து ஓபன் பண்ணிடுவோம். இதை நான் பிடிக்கணும்னு நினைச்சேன் கைஸ், ஆனால் இது பிடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல செத்து போயிருப்பேன், பட் இந்த வாட்டி ஈஸியாக கிடச்சிடுச்சு. அதை ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஐயோ அவ்வளோதானா? ஓகே நம்ம கடைசியாக இதை மட்டும் முடிச்சுட்டேன் இன்றைக்கி வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க. ஓகேவா, 29வது லெவல் தான் அது. அதுக்கு போகிறதுக்கு வழி ஓகே இந்த பக்கமாக பார்த்து போகணும். நம்ம பரவ 30வது லெவலுக்கு வந்துருச்சு கைஸ். அப்படின்னா இதை வச்சு அந்த யானை அடிக்க முடியுமா? நானும் முடியாதுதான் நினைக்கிறேன். எல்லாம் 29, 29, 30 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்க. கீழே ஒருத்தர் இருக்க பாருங்க, 18வது லெவல். இவனை தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிருக்கானுங்க போல. நைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேம்ப் இருக்கு. என் கண்ணுக்கு எடுத்தாப்புல ஒரு பாஸ் வர இருக்கிறான். ஓகே இப்போ ஒரு பாஸ் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பாஸ்ன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். எப்படியும் கீழே முக்கிய தான் ஏதோ பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போடு உள்ள வந்தவொடனே கிளப்பி விட்டானுங்க. சரி போடு, நான் கிளம்பிடுறேன், நீயே அட்டாக் பண்ணு. கைஸ் ரெண்டு சூறாவளி விடுறாங்க கைஸ், நம்ம ஆள் வேற லெவல் கைஸ். யாரும் ஃப்ளேம் த்ரோவர்லாம் விட்டடிக்கிறவன், இதை காப்பாத்ததுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்.
சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க எல்லாம் காப்பாற்றணும் நம்மளோட கடமை. குடிச்சிட்டேன் அவனை, அவனை வெளியே மட்டும் வந்துடாத, கொடூரமாக அடிச்சு கொள்ளுவேன். ஓகே ஃப்ளேம் த்ரோயர் குடிச்சிட்டேன் அவனை. எங்கிருந்துடா வரீங்க நீங்களா, அவ்வளோ பேர் எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே பாஸ் ஃபைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெலிபோர்ட் ஆன் பண்ணிவிட்டு பாஸ் ஃபைட் பண்ணிவிடும். தண்டர் டிராகன், ஓகே இங்கே பாருங்க கைஸ். வேணாம் போதும், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துக்கு வந்து நம்மகிட்ட புது புது டைனு இதெல்லாம் பிடிப்போம், போல்ஸ்லாம் பிடிப்போம். செமையாக இருக்குல்ல எல்லாம் பார்க்குறதுக்கு, ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பிடிச்சா செட் ஆகாது. போலு சங்கிரி, நான் கூட அங்கிரி, இதுவும் அங்கிரி. ஓகே வாங்க தண்டர் டிராகனை போயிட்டு வரப்போ. ஐயோ என்ன இப்படி இருக்கிறான் பார்க்கறதுக்கு. ஓகேடா ஹலுச்சா வெளியே ஓடியா, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. ஓடு, ஏன்னா நம்ம ஹலுச்சா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கேசவன் இப்படி அட்டாக் பண்ணுறான். பரவாயில்ல கேஸ், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹலுச்சா கிராஸ் டைப்னால கொஞ்சம் நல்லா சமாளிக்கிறான். என்கிட்ட நெக்ஸ்ட் ஃபயர் டைப்னா இதை தான் யூஸ் பண்ணி அடிக்கணும். ஹலுச்சா ஓரளவுக்கு டேமேஜ் கொடுக்குறான், செத்துருவான் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஹலுச்சா எடுத்துட்டேன், இதை யூஸ் பண்ணும். நைஸ், நான் ஹலுச்சா தான் கேஸ் நல்லா டேமேஜ் கொடுத்தான். அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது, செத்து போச்சு. ஏ பரவா இந்த நேரம் சம்ம, ஏ பரவா நல்ல டேமேஜ் கொடுக்குறான். ஓடு, இப்போ பறவை தான் யூஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அடி மட்டும் அடிச்சிட்றா பறவை. மாட்டிக்கோ, 16% தயவு செய்து வெளி வந்துடாத. மாட்டிக்கு தான் நினைக்கிறேங்க, சிந்து மாட்டிக்கிச்சு கேஸ், புடிச்சிட்டோங்க கேஸ் வேற லெவலு. ஓகே நம்ம ரிட்டர்ன் பேஸுக்கு போடி இல்லாம், இன்னைக்கு தரமான ஆள்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோங்க கேஸ். நம்ம ஹலுச்சா இன்ஜுரி ஆயிட்டான், முடிச்சிட்டானா, முடிச்சுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம பேஸ் போயிடலாங்க, அதுக்கப்புறமேட்டு வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறுபடியும் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த எக்கச்சக்கமான இடத்துல வந்து அந்த இது கொடுத்துருக்கானுங்க டெலிபோர்ட்ரு. நெக்ஸ்ட் வீடியோ இவர் கதை தான், இவர் கதையை முடிக்கிறோம் நம்ம. நம்ம கடைசியாக பிடிச்சவனா ஒன் பை ஒன்னா இறக்கி விடுவோமா. டிராகன் இது 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 ஆடு அவ்வளோதானா,
அவ்வளோதான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு இது. இதுதான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக்கு இதுதான் இன்வெர்ட்டு. வாயில் எதை கவி தீனு போகுது கைஸ். எதையோ ஓ உட்டு 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 கலெக்ட் பண்ணுறாங்க கைஸ் நம்பாள். ஓகே இவனுக்கு சேடல் போட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உட்டு தானே இது, உட்டே தான், ரெண்டு உட்டு தான் தீட்டு போகிறான் அவ்வளோ பெரிய உருவம். இது என்னது இது? ஆடு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேடல் போட்டு விடணும் கைஸ். உட்டு கலெக்ட் பண்ணுறோனா ஃபயர் ஆடு. ஓகே நைஸ். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் குதிரை. இவனும் உட்டு கலெக்ட் பண்ணுறவன் தான். இவனுக்கும் சேடல் போடணும். இவனா தண்ணி ஊற்றுறோம்னு நினைக்கிறேன். செடிக்கிட்ட தான் போகிறேங்க. தண்ணி ஊற்றுறவன் தான். இது இதுவும் பார்த்தீங்கன்னா இது செடிக்கிட்ட தான் போகுது. உரம் போடுறது அந்த வேலையெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கும் போல. ஓகே இன்னைக்கு பிடிச்சது எல்லாம் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த கடைசியில் அந்த எலக்ட்ரிக் ட்ராகன் தான் வேறு லெவலு. ஸோ நம்மளோட பார்ட்டியில் யார் யாரை தான் இப்போ ஆட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எல்லாம் வேறு லெவலில் ஆட்கள் தான் இருக்கிறானுங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம இவன் நம்மளோட பார்ட்டியில் தேவைப்படுவான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டர் நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இந்த வாட்டரை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே இதுவும் தேவைப்படும். அழுச்சா கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் டேமேஜில் இருக்கிறதுனால இது உள்ள கிடக்கட்டும். இது நம்மளுக்கு தேவை கிடையாது. தேவை ஃபயரு, வாட்டரு, எலக்ட்ரிக்கு, ஒரே ஒரு இது மட்டும் தேவை. கிராஸ் டைப் தான் அழுச்சா. ஓகே கைஸ் அழுச்ச மட்டும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அவனையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டியில் சேர்த்துக்கலாம். செம்ம ஸ்ட்ராங்கான பார்ட்டி நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு ஒரு புடி தான். இது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். குட்டியாக ஒன்று இறக்கி விட்ருவோம். ஓகே இந்த குட்டி போதும். இது தண்ணி ஊற்றிட்டு இருக்கட்டும். ஃபுல் பியூர் வாட்டர். இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயரில் பார்த்தோம்ல அதுக்கிட்ட தான் அடி வாங்கி செத்து போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வேலையை பார்த்து விட்ருவோம். இங்கே பாருங்க கைஸ் நம்ம ஆள் ஹாட் டப் எடுக்கிறான். இதம்மா இருக்க இருக்குதாம்மா. நம்மளால் வந்து பிரேக் எடுக்கிறாங்க கைஸ் ஹாட் டப்பில். ஓகே ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாஸை வந்து டிபீட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பாஸே வந்து செம்ம சொதப்பிடுச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் நம்ம மறுபடியும் அதை ஸ்பான் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பிடிக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் அது ஸ்பான் ஆகுமான்னு தெரியல. ஒரு வேளை ஸ்பான் ஆச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம வந்து பிடிப்போம். ஓகேவா? சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.